வேளாண் சட்டம் இல்ல எந்த சட்டம் வந்தாலும் இந்திய அரசாங்கம் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் நம்ம மக்களை தவறா வழிநடத்திட்டு இருக்காங்க நல்ல விஷயங்களை சரியா எடுத்து சொல்றது கிடையாது தப்பு தப்பான விஷயங்களை வந்துட்டு நாட்டில் கலவரம் ஏற்படுத்தணும் வன்முறையை தூண்ட வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வேளாண் சட்டத்தை தப்பாக நம்ம மக்கள்கிட்ட சொல்லி வெளிக்கொண்டு வராங்க தேசிய கொடியை அவமதிக்கும் விதமாக அவங்க காலிஸ்தான் கொடியை வந்துட்டு நிறுவனம் இது வந்துட்டு இவர்கள்லாம் விவசாயிகளா இந்திய நாட்டில் இந்திய கொடிக்கு இந்திய கொடிக்கு அவமதிப்பு பண்ணி இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஃபீச்சர்கள் கொண்டு வராங்க இப்படி இந்திய நாட்டில் இருந்துக்கிட்டு பல பிரிவுகளாக இஸ்லாமிய தலைவர்களை இந்திய நாட்டிலேயே ஒரு பாகிஸ்தான் நாட்டை கூட உருவாக்கிடுவாங்க மொழி வெறியர்கள் அவர்களுக்கு தனி நாடா உருவாக்கிடுவாங்க இது போல இந்திய நாட்டில் பல பிரிவுகளை உண்டாக்கி நாட்டில் சரியான ஒரு சட்டத்திட்டங்கள் கொண்டு வரது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது இந்திய நாட்டை உண்மையிலே பாதுகாக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு ராணுவ அமைப்பு தான் ஆனா இஸ்லாமிய அமைப்புகள் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு சில தவறான தலைவர்கள் வந்துட்டு இஸ்லாமியர்களை தவறாக புகைத்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் இல்லைன்னா நிச்சயமாக இந்திய நாடுன்றது மேப்ல நம்ம தொலைவிட்டா அப்படி இருக்க அந்த இந்திய ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் இந்த நேரத்தில் நான் சல்யூட் அடிக்கிறேன் ஏன்னா அவர்கள் தான் இந்த இந்திய நாட்டுடைய பாதுகாப்பாளர்கள் அதே போல கல்யாண் ராமன் அவர்களை கைது வந்து நிச்சயம் அது வந்து அவர்கள் தவறாக பேசியிருக்கிறாங்க அதை வந்து பாஜக நிர்வாகிகள் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க இதனால இஸ்லாமியர்களுடைய எண்ணங்கள்ல பாஜக வந்து இன்னும் ஒரு படி மேலதான் இருக்குது தவிர கீழே கிடையாது அதே சமயத்துல இந்த எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ வந்துட்டு வெறிப்பிடிச்ச மனித மிருகங்களா தான் இருக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு பூனையா இருந்தா கூட அது புலி மாதிரி அவங்க நினைச்சு வேட்டையாடக்கூடிய அந்த மிருகங்கள்கிட்ட ஒரு புலியே சிக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க காவல்துறையே மிரட்டுறாங்க நீங்க அவனை கல்யாணமான வீடு வெளியே வீடு நான் அவங்களை கொல்லணும் அப்படின்னு சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்குது அது கைது செஞ்சிருக்கிறாங்க மத நல்லிணக்கத்துக்காக வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வந்து கொடைக்கானல வந்துட்டு பேசியிருக்கிறாரு அதுக்கு வந்துட்டு குண்டர்கள் கள்ள தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க இப்போ எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ இது போல நபர்கள் தான் இந்த மாதிரி தொடர்ந்து ரவுடித்தனத்தை அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா அவர்களையும் கைது செய்யணும் மோடி அவர்களை தவறாக விமர்சிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து அப்படி இருக்கும் போது இப்போ ஒரு சிறந்த ஒரு பிரதிநிதி பாஜக மட்டும் மோடி வந்து ஒரு தலைவர் கிடையாது இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு சிறந்த தலைவனாக இருக்கிறாரு மோடி அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்களை பேசும் பொழுது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கிற பொழுது இந்த எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ ரவுடி கட்சிகள் வந்து தொடர்ந்து அவர்களை தவறாக விமர்சிக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு கூடுதலுக்கு தவறா பேசியிருக்காரு அதை அவர் நான் சரி சொல்ல விரும்பல அது தவறுன்னு கண்டிச்சு பாஜக தலைமையும் வந்து சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா தொடர்ந்து அவர்கள் சண்டையிடுறதும் நீங்க சண்டையிடுறதும் இது ஒரு மதநிலைக்கு சரியா இருக்காது ஸோ கைது செய்யும் பொழுது நீதி ஒரு தராசு வந்து சரியாக இருக்கணும் ரெண்டுமே சராசரியாக இருக்கணும் திருமாவளவன் அவர்கள் இந்து பெண்களை மனு தர்மத்தில் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி அசிங்க கேவலப்படுத்தி பேசியிருக்கிற பொழுது அப்ப ஏன் அவரை கைது செய்யல அவரையும் கைது செய்ய வேண்டியதானே அப்ப நீதி அந்த தராசு வந்துட்டு மேலையும் கீழியமா இருக்கிற மாதிரி தானே இருக்கு ரெண்டு சரிசமமா நிப்பாட்டுங்க நீங்கள் மோடி அவர்களை தயவு செய்து தவறாக பேசாதீங்க ஏன்னா சில நிறைய பேருக்கு எனக்கும் கூட மோடி அவர்களை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கமா பேசும் பொழுது அவங்க இஸ்லாமிய வழிபாட்டு வந்துட்டு அவர் நபி அவர்கள் கேவலப்படுத்தும் விதமாக கல்யாணம் அவர்கள் பேசினது கண்டனத்துக்குரியது என்பது பாஜக தலைமை அரசாங்கம் வெளியிட்டு இருக்குது எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ உள்ள தலைவர்களையும் கைது செய்யுங்க ஏன்னா அவர்களும் இந்த குண்டர்கள் இருக்கும்போது வேலூர் கோயில கல்லை எரிஞ்சிருக்கிறாரு தவறாக தொடர்ந்து மோடி அவர்களை தப்பாக விமர்சித்திருக்கிறாங்க அப்போ அவர்களையும் கைது செய்யணும் திருமாவளவன் அவர்கள் பெண்களை கேவலப்படுத்தியிருந்தாங்க அவர்களையும் கைது செய்யணும் இப்படி ஒருத்தர்களுக்கு சிறுபான்மையில் உள்ள மக்களுக்கு அவர்களை பாதுகாப்பும் விதமாக பெரும்பான்மை உள்ள மக்களுக்கு அவர்களை வந்துட்டு தப்பா இருக்கிற மாதிரி அவர்களை நீங்க அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது நியாயமும் கிடையாது ஒரே சட்டம் சரிசமமா எல்லாத்துக்கும் சமன்ற பொழுது அவர்களை நீங்க கண்டிக்கணும் அப்படி இருந்தனா எல்லாமே சமமாக முடியும் நிச்சயமாக சொல்ற இந்த வேளாண் திருத்த சட்டம் என்பது நம் நாட்டிற்கு நம் விவசாயிகளுக்கு நிச்சயம் அவசியம் அதை என் விவசாயிகள் என் சமுதாய விவசாய மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க உங்களை வழிநடத்தக்கூடிய சில தலைவர்கள் கருத்து சுதந்திரம் பேர்ல உங்களை கழுத்தை நெரிச்சு உங்க நடுத்தரில் நிப்பாட்ட வச்சு உங்களை போராட்டத்துக்கு வன்முறையை தூண்ட வச்சு பொது சொத்துக்களை சேதப்படுத்தும் விதமாக உங்களை வழிக்கெடுக்கிறாங்க அதனால புரிஞ்சுக்கிட்டு நம் நாட்டு அரசாங்கம் நமக்காக செயல்படுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கீங்க நிச்சயமாக நான் சொல்றேன் இந்திய அரசாங்கம் நமக்கு செய்யக்கூடியது ஒவ்வொன்றும் நல்லதுதான் வாழ்க ஜெய்ஹிந்த்